யாருங்க இவர்? கோர்ட்டு கேஸ்ன்னு போகமாட்டாப்ல. ஆனால் கருப்புலாம்பட்டி வீட்டையும் மேலூர் ரைஸ் மில்லையும் முக்கியமாக நாலூர் நிலத்தையும் அவருக்கு முடிச்சு கொடுக்கணும், இல்லாட்டி வேற மாதிரி இறங்க வேண்டியா இருக்கும். ரெண்டு மூணு பேரு ஓரா துள்ளுறாங்க. சொல்லி வை, நல்லா கொடுக்க போறேன். சும்மா வந்துருக்கீங்க, அடிங்க. தம்பி ஏனே அடிக்கிற பழக்கம் இல்லையா? அதெல்லாம் டெய்லி அடிப்பா, பீர் அடிக்கிற பழக்கம் இல்ல. எழுப்போம் போட. இந்த இன்னைக்கு நமக்குள்ள என்னண்ணே வச்சுக்கட, நம்ம பேசுனது கரெக்டா இருக்கும்ல? இப்படி நமக்கு இங்கே காசு இருக்கதா கேனப்பிள்ளை மாதிரி அடிச்சு தெரியுவீங்க. அப்பா இப்போ தொழில் வருது இல்லை, புள்ள புள்ள நீதான் பார்த்துக்கிறியா? பாவனே அப்பா, உடம்பு படுத்துது, குடலில் அவனை குத்து, எப்போ பார்த்தாலும் பிரச்சனை ஏற்படுத்திக்கே இருக்கு. சென்னையில் வேலைலாம் விட்டுட்டேன், இப்போ ஃபுல் டைம் தொழில் இறங்கிட்டேன். அப்பாவை நல்லா பார்த்துக்கடா, ஒரு காலத்தில் உங்கள் அப்பா பேர் சொன்னால் ஊர் பயில எல்லாமே நடுங்குவாங்க. என்னத்த அப்பா உன்ட்டு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல சொன்னார். மாரியப்பேன் போனால் அப்பா பார்க்க வந்திருந்தேன், அதானே பூபதி ஆள், சேகர் குரூப்பும் கணேஷ் குரூப்பும் ராசி ஆகிட்டாங்களாம். அவங்க பொலை போட்டுன்னா முதல்ல ஒன்னத்துக்குன்னு முடிவு பண்ணியிருக்காங்களாம். மாரியப்பன் சொன்னது உண்மையாக போயேன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அவன் சொன்ன வரைக்கும் வெளியாலோ இல்லை ஓ ஆட்களுக்குள்ளேயோ உன்னை சுற்றி வட்டம் போட்டு ஒரு கழுகு சுற்றிட்டுருக்கு, எதுக்கும் சூதானமாக இருந்துக்க. என்னங்க பேசிட்டு இருக்காங்க, சட்டுப்பட்டு வேலையை முடிக்க மாட்டாங்களா? அவர் சொல்றது நான் பேசி முடிச்சேன், அதுக்கு என்னன்ற அவமானப்பட்டிருந்து போக மாட்டேன். அப்புறம் நான் போறேன்னு சொன்னேன், முக்கியமான விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் என்னடா படம்? நேத்து சீடியில் இந்த ஜெர்மன் படம் பார்த்தோம்ல, எப்படி இருந்துச்சு? செம்ம படம் மாப்பிள, அதெல்லாம் எத்தனை வாட்டினாலும் பார்க்கலாம். அதுலயும் அந்த கிச்சன்ல ஒரு சீன், ஐயோ. என்னடா சீடி செம்மையா இருந்துச்சு, ஆனா இங்கிலீஷ்ல பேசுறாங்க, தமிழ் டப்பிங் கிடைக்குமா? ட்ரை பண்றேங்க. இன்னும் ஓப்பனை மாற்ற வேணாம், சீடியை என் வண்டியில் வச்சிரு, பார்த்துட்டு நான் வண்டியில் வச்சிடறேன். ஆ ரைட்டு, இதெல்லாம் ஒரு பொழப்பு. தூ சிவனேசன் கிளத்து மேட்டில் போய்கிட்டே இருந்தான், இது தாப்பில் தூரத்தில் ஒரு பொண்ணு தெரியுது, கிட்டத்தில் வர வர அதை பார்த்தா அதுதான் குருவம்மா. அன்னைக்கு குருவம்மா பயங்கரமாக திட்டிட்டு கோபத்தில் அவன் மன்னனையை ஊற்றிக்கிட்டான். ஐயோ, நீங்க திட்டினது கோச்சு அப்படி பண்ணி கூறுமா? ஆமாப்பா, இவன் வேற ஒருத்தன். ஏங்க சேது 3 வருஷம் ஜெயிலுக்கு போனதா சொல்றாங்களே, அதை பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன்? அன்னைக்கு தான், அன்னைக்கு காலையில இட்லிக்கு எனக்கு பிடித்தமான கத்திரிக்காய் கொஸ்து செஞ்சிருந்தான். கத்திரிக்காய் கொஸ்தா? சாரி டீச்சர், பார்ட் 2 சீக்வலா? இல்ல மச்சான், கம்ப்ளீட்டா வேற கதையா. ஐயோ சித்தப்பா, டேய் திரும்ப சீக்கு சித்தப்பாடா, டேய் பேசு பாத்தறோம் சித்த. டேய் சித்தப்பா, ஆடுகளம் இங்க தானே ஓடுது இல்லையா? யோ, இந்த ஜப்பான் படம் சூப்பர். வண்டியில் வச்சுட்டேன், வேறு ஏதாவது இந்த என் வண்டியில் வச்சுருங்க. உலக சினிமா அழுது அழுது போட்டா.
இன்னும் கொஞ்ச நாள் இந்த கிழமை எப்படியே பேசிட்டு இருந்தோம்னா இந்த கேரக்டர் எல்லாம் வாழ்க்கை பூரா நம்ம கூட வரும், நம்மளும் சாதாரணமா பேச ஆரம்பிச்சிருவோம். போதும்டா, அவனுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டும். சும்மா கண்கள் இருக்கே பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அந்த போதும் அவன் குருவமா காவியம். இவ்வளோ நல்லா சேதுவை பற்றி கேட்டுட்டு இருக்கோம், சேதுவை பற்றி சொல்லியா? நீ அவனை பற்றி கேட்குற? ஏன், இவ்வளோ நல்லா குருவம் பற்றி பேசும்போது நாங்கள் கேள்வி கேட்காம கேட்டோம்ல, இப்போ நான் கேட்டால் சொல்ல மாட்டியா? சேதுவை பற்றி சொல்ல முடியாது. இந்த 100 ரூபா அக்கௌண்ட்டை மூடு. இனிமேல் கடை பக்கம் வந்தால் ஏன் கேளு. வரலாம், சேதுவை பற்றியே விசாரிக்கிறானுங்கள. போன மாதம் கூட ஒருத்தவன் தான் சேதுவை பற்றி நோண்டி நோண்டி கேட்டுக்கிட்டே இருந்தானே, என்னானு புரியலையே. அப்புறம் அவன் பத்திரிக்கைக்காரன் சேதுவை பற்றி எழுதுறதுக்காக விசாரிச்சான்னு கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் ஊருக்கு வெளியே இருக்க கரும்பு தோட்டத்துக்கு தானாக போய் கையும் காலையும் கட்டி நெருப்பு வச்சு கொளுத்திக்கிட்டு தானே தற்கொலை பண்ணிக்கிட்டானான். என்னது கொளுத்திட்டாங்க? நெருப்பு வச்சு கொளுத்திட்டாங்க. ரூத்ரஸ் கில்லர்ஸ், உலகார பாவிக. அந்த பத்திரிகாரன் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. நான் தான் போட்டு கொடுத்தேன், 350 ரூபா கொடுத்தானுங்க. நீ சேதை பற்றி ஏதோ விவரம் கேட்டீங்களே, சொல்லவா? சச்சா, நம்ம திங்க அந்த கொலகாரங்களை பற்றிலாம் பேசிட்டு ரூத்லெஸ் கில்லர்ஸ் இல்லையடா. மாப்பிள, ஒரே ஒரு சோடா வாங்கி கொடுங்க. ஒரு சோடா கொடுங்களேன். வேஸ்ட் ஃபெல்லோடா நீ. நாமளும் இங்கே வந்து டெய்லி சரக்கு அடிக்கிறோம், உடனே நல்லா இந்த ராசுகிட்ட பேச முடிஞ்சா? சிக்கன் அதுக்கெல்லாம் ஒரு நேக் வேணும்டா. தந்தூரி சிக்கன் சைட் டிஷ்லாம் அடித்தா உடம்பு போயிட்டு வரும்பா, சாப்பிடணும். நாங்கள் இங்கே தான் பக்கத்துல தான் டெய்லி சரக்கு அடிப்போம். நாமெல்லாம் நெய்பர்ஸ், நமக்குள்ள என்னப்பா? முடிஞ்சு. இப்போ அந்த சிக்கன் எடுத்து சாப்பிட்டான்னா நமக்கு வால்ட் ஆகிட்டான இருக்கும். சாப்பிடணும். அப்போ சாப்பிடண்டா. மேட்ரோ அவ்வளோதான். இப்போ போகும்போது நம்மள்ட தேங்க்ஸ் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டுவோம். ஏய் வரண்டா. இருக்கட்டும் பாஸ், நண்பர்களுக்குள்ள என்ன? என்னை பார்த்தா சைடு சாங்க வக்கீலா மாதிரி தெரியல. காசு இருந்தால் சீனை போடுறியா? பூச்சி அண்ணே, அக்கௌண்ட்லாம் இருக்கு 5000 சில்லறை இருக்கு. அது இந்த நாய் கொடுக்கும். ஆ சரிண்ணே, கொடுக்கணும். சிக்கன் எடுக்கிற சிக்கன். செந்தில் தான் நமக்கு இருக்கிற லாஸ்ட் ஹோப்பு. ஆமாம், நீ அவனுக்கு மேட்ரு போன சப்ளை பண்ணுறக்கே சென்னையிலேருந்து அந்த மாதிரி இருக்கு. இதுலேருந்து பாரு. என்னண்ணே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டேய் என்னடா, என்னோட மோசமாக இருக்கீங்க? சீக்கிரம் கல்யாணத்தை பண்ணுங்கடா. பண்ணிடலாண்ணே, பண்ணிடலாண்ணே. ஆமாம், அந்த கொரியா படம் எப்படி இருந்துச்சு? கொரியா படமா? கடைசியில் ஏதோ ஆப்பிரிக்கா படம் தானடா கொடுத்தீங்க. இல்லைண்ணே, அன்றைக்கி வண்டியில் சீடி வச்சேண்ணே. சீடி மேலே கூட வேட்டையாட விளையாடுன்னு நடந்து பால்கனிலேருந்து கை காமிச்சேன்ல. டேய் அது எனக்கு டாடா காட்டுன்னு நினச்சேன், ஏன் வாயில் சொல்ல மாட்டியா? சரி இருக்கட்டும், வண்டியில் தான் இருக்குது. அப்புறம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சமோசா சாப்பிட்றீங்களா? ஆ ஐயோ.
இதுவும் போட்டுக்குச்சா? என்ன படமாடி? கமலஹாசன் படமா? அவங்க அப்பா வண்டியிலே விட்டு போயிட்டாரு.